கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுகள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இன்றும் இயேசு தரும் சமாதான வார்த்தை மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 17:7. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹாலேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறோமா அல்லது மனிதர்கள் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறோமா? யாரெல்லாம் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிறார்களோ அந்த ஜனங்கள் பாக்கியவான்கள், ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள். இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களில் நாம் யாரை நம்பிக்கொண்டிருக்கிறோம்? நம்முடைய நம்பிக்கை ஜீவனுள்ள தேவன் மேல் இருக்கிறதா அல்லது மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்ட மனிதர்கள் மேல் இருக்கிறதா? சற்று ஆராய்ந்து பார்ப்போம். மனுஷன் மேல் நம்பிக்கை வைக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை நாம் இழந்து போகிறோம், கர்த்தரை விட்டு நாம் விலகுகிறோம். யாரெல்லாம் மனுஷன் மேல் நம்பிக்கை வைக்கிறார்களோ அவர்கள் கர்த்தரை விட்டு விலகுகிறார்கள். நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தரை விட்டு நாம் எப்பொழுது விலகுகிறோமோ, நம்முடைய இருதயம் எப்பொழுது கர்த்தரை விட்டு விலகுகிறதோ, அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் உள்ள ஆசீர்வாதங்கள் இழந்து போகிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நாம் யார் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறோம்? ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்கிறோமா? மாயையான காரியங்களை பின்பற்றுகிறோமா? அழிந்து போகிற மனிதனுடைய வார்த்தையை நம்புகிறோமா? சற்று ஆராய்ந்து பார்ப்போம். வாசிப்போம் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 2:22. நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள், எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம். ஹாலேலூயா. கிறிஸ்துவுகள் பிரியமானவர்களே, நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள் என்று வேதம் சொல்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் மனுஷனை நம்பும்போது நாம் கர்த்தரை விட்டு விலகுகிறோம். கர்த்தர் மீது நம்பிக்கை வைக்காமல், கர்த்தரை விசுவாசிக்காமல் மனிதனை நம்பும்போது நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் உண்டாகிறது. யாரையாவது நம்பி நாம் ஏமாந்து போய்விடுகிறோம். மனுஷர்கள் பேசுகிற வார்த்தைகளை கேட்டு நம்முடைய வாழ்க்கையில் நாம் கர்த்தரை விட்டு விலகுகிறோம். துன்மார்க்கமான ஆலோசனைகளை கேட்டு கர்த்தருடைய வழிகளை விட்டு விலகுகிறோம். வேதம் சொல்லுகிறது மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள் என்று. இன்றைக்கே நம்முடைய வாழ்க்கையில் மனுஷனை நம்புவதை விட்டு விலகுவோம். நம்முடைய வாழ்க்கையில் மனிதனுடைய வார்த்தையை நம்புவதை விட்டுவிட்டு கர்த்தருடைய வார்த்தை நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது என்பதை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். கர்த்தருடைய வார்த்தைகள் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறன? அவருடைய வார்த்தைகளை நாம் வாசிக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தையின்படி நாம் வாழ ஆரம்பித்து விடுவோம். நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தையை நாம் அறிந்து கொள்ளாததினால் பிசாசானவன் நமக்கு விரோதமாக எழும்பி நம்மை அவன் ஏமாற்றி கொண்டே இருக்கிறான். கர்த்தருடைய வார்த்தைகளை அறிந்து கொள்ளாததினால் அவன் தந்திரமாய் நம்முடைய வாழ்க்கையில் மனுஷனை நம்ப வைத்து நம்முடைய ஆசீர்வாதங்களை எல்லாம் திருடுகிறான். நாம் நம்முடைய வாழ்க்கையில் கவனமாய் இருக்க வேண்டும். மனுஷனை நம்புவதை விட்டுவிட்டு கர்த்தரை நம்ப வேண்டும். ஹாலேலூயா. வேதம் நமக்கு சொல்லுகிறது 1 சங்கீதத்திலே, துன்மார்க்கனுடைய ஆலோசனைப்படி நடவாமலும் என்று. நம்முடைய வாழ்க்கையில் நாம் மனிதனை நம்பும் போது, மனிதனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் போது கர்த்தரை விட்டு விலகி துன்மார்க்கமான காரியங்களை செய்வோம். நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய வார்த்தையின்படி நாம் வாழும்போது நம்முடைய இருதயத்தில் பரிசுத்தம் காணப்படும். கர்த்தரே நம்முடைய நம்பிக்கையாக இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததிகள். கர்த்தரை நம்முடைய வாழ்க்கையில் நம்பி அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் போது தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்ட மரத்தை போல நாம் பச்சையாக வளர்ச்சியோடு தப்பாமல் கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையை தேவன் நமக்கு கொடுப்பார். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்ற வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கை செழிப்புள்ள வாழ்க்கையாக இருக்கும். வருத்தத்தோடு, கவலையோடு, குறைவோடு நம்முடைய வாழ்க்கை இராது. நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையாக இருக்கும். ஆனால் கர்த்தரை விட்டு விலகி மனிதனுடைய வார்த்தைக்கு எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் கீழ்ப்படுகிறோமோ அப்பொழுது வறட்சியான வாழ்க்கை. மனிதனை எப்பொழுது நம்புகிறோமோ அப்பொழுதே நம்முடைய வாழ்க்கையில் வனாந்தர வாழ்க்கை போன்று காணப்படும். நம்முடைய வாழ்க்கையில் நன்மை வருகிறதை காண முடியாது. கர்த்தரை விட்டு விலகி மனுஷனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர்களுடைய விருப்பத்திற்கு நடக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நன்மை வருகிறதை காணாமல் நம்முடைய குடும்பத்தில் பிரச்சனையோடு, கண்ணீரோடு, ஏமாற்றத்தோடு காணப்படுவோம். மனிதர்களை நம்பி நம்பி நம்பி
ஏதோ ஒரு காரியத்தை இழந்து போய் கண்ணீர் வடிக்கிற ஒரு சூழ்நிலையில் நாம் காணப்படுவோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அந்த நிலைமை மாற வேண்டுமென்றால் மனுஷர்களை நம்புவதை விட்டுவிட்டு ஜீவனுள்ள தேவனை மாத்திரமே நம்ப வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தரை நம்பி அவரை விசுவாசித்து அவரை துதிக்கும் பொழுது அநேகருடைய கண்களிலே நமக்கு தயவு உண்டாகும். ஆனால் நம்முடைய சுய விருப்பத்தின்படி சுய சித்தத்தின்படி மனுஷனையே நம்பி நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய காரியங்களை நம்முடைய எல்லா காரியங்களையும் செய்யும் பொழுது நம் கர்த்தரை விட்டு விலகி தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து விடுகிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு காரியங்களை செய்தாலும் கர்த்தரை நம்பியே செய்ய வேண்டும். மனிதன் மேல் நம்பிக்கை வைத்து ஏதோ ஒரு காரியத்தை செய்ய போய் கடைசியில் நாம் ஏமாற்றப்பட்டு போய்விடுவோம். நம்மை ஏமாற்றி விடுவார்கள். ஏமாந்து போய் நம்முடைய ஆசீர்வாதங்களை இழந்து போய் கண்ணீர் வடித்து கொண்டு இருப்போம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தரை விட்டு விலகாதபடிக்கு கர்த்தரை நாம் சார்ந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் எல்லா காரியத்தையும் பார்த்து கொள்வார். அவர் நம்முடைய குடும்பத்தில் உள்ள எல்லா தேவைகளையும் சந்திப்பார். எனக்கு நல்ல வேலைகளை கொடுப்பார். கையின் கிரியைகளை ஆசீர்வதிப்பார் என்ற விசுவாசத்தோடு நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தரையே சார்ந்து கொள்ளும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அவர் நமக்கு கொடுத்த கர்த்தருடைய வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் வாசித்து இரவும் பகலும் தியானித்து அதற்கு கீழ்ப்படியும் போது நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களாக இருப்போம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் கூறுகிறது. இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருக்கும் பொழுது அவருடைய வார்த்தையை நாம் தியானிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம். அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்கிற எல்லா காரியங்களும் வாய்க்க வேண்டுமென்றால் நாம் கர்த்தரை விசுவாசித்து இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருக்க வேண்டும். கர்த்தருடைய வேதத்தை நாம் நேசிக்க வேண்டும். நாம் அதில் வாஞ்சியாக இருந்து இரவும் பகலும் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும் பொழுது நம்முடைய வீடுகளில் ஆசீர்வாதம் உண்டாகும். இளம் எதிராதிருக்கிற மரத்தை போல நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கும். இன்றைக்கே நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தரை விட்டு விலகாதபடிக்கு கர்த்தரை பற்றி பிடித்து கொள்வோம். கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார். மனிதர்களுடைய வார்த்தையை நம்பாமல் சுவாசமுள்ள மனிதனை நம்புவதை விட்டுவிட்டு கர்த்தரை நம்புவோம். ஜீவனுள்ள தேவனை நம்பி அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம். கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார். நம்மை நாமே தாழ்த்துவோம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மெய் துதிக்கிறோம், ஸ்தோதரிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் உடைய புது கிருபை நாள் நிரப்பி எங்களை பாதுகாத்து எங்களை ஆசீர்வதிக்கிறவரே மக்கு ஸ்தோத்திரம். கண்ணின் மணி போல பாதுகாத்து கிருபையோடு ஜீவனோடு சுகத்தோடு பலத்தோடு எங்களை தங்க வைத்திருக்கிறவரே மக்கு ஸ்தோத்திரம். அன்பின் ஆவியானவரே மக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் எங்களை உம்முடைய உள்ளம் கைகளிலே வறந்து வைத்திருக்கிறீரே மக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய சத்திய வார்த்தைகளோடு அனுதினமும் பேசுகிறவரே மக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ ஜனங்களையும் இந்த கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் இயேசு கிறிஸ்துவின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீரே அவர்களுக்கு பாதுகாப்பு, கண்ணின் மணி போல பாதுகாத்து கிருபியோடு அவர்களுடைய எல்லா தேவைகளையும் சந்திங்க. பிள்ளைகள் செய்கிற எல்லா வேலைகளையும் நீர் ஆசீர்வதிங்க. கையின் பிரயாசங்களை வாய்க்கு பண்ணுங்க. எந்தெந்த நன்மைகளுக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறார்களோ எல்லா நன்மைகளையும் கொடுத்து என் தேவனீர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு குடும்பத்திலும் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிங்க. எந்தெந்த காரியங்களுக்காக எதிர்பார்த்து ஜெபித்து கொண்டு இருக்கிறார்களோ எல்லாவற்றிலும் ஒரு நன்மையை கட்டளையிடுவீராக. திருமண காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் திருமணத்திற்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு வேண்டிய எல்லா காரியங்களையும் நீர் பார்த்து கொள்ளுங்க. முடிய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். கற்பத்தின் கனிக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவநீர் கண்ணோக்கி பார்ப்பீராக. நல்ல குழந்தை செல்வத்தை கொடுத்து என் தேவநீர் ஆசீர்வதிப்பீராக. வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலையை கொடுத்து என் தேவநீர் ஆசீர்வதிப்பீராக. பலவீனத்தோடு சோர்வோடு இருக்கிற பிள்ளைகளை பலப்படுத்துங்க. உம்முடைய அன்பின் அபிஷேகத்தினால் நிரப்புவீராக. உம்முடைய வல்லமையினால் நிரப்புவீராக. ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆவிக்குரிய கனிகள் செயல்படட்டும். அன்பின் அபிஷேகத்தினால் நிரப்புவீராக. பிள்ளைகளுடைய கரத்தால் தொட்டு ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதி ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்திலும் தெய்வீக சமாதான ஆளுகையை சேட்டும். ஒவ்வொரு குடும்பத்திலும் நன்மையும் கிருபையும் தொடரட்டும். நீரே அவர்களுக்கு பாதுகாப்பு. உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எல்லா துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.
கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். கிளிக் த லைக் அண்ட் ஷேர். கிளிக் த பெல். காட் பிளெஸ் யூ.